வணக்கம் நண்பர்களே திரு சுஜாதா அவர்கள் எழுதிய வந்தவன் சிறுகதை நேரம் இரவு மணி ஒன்பது முப்பது மணிஷ் கபே ஓர் இளைஞன் உள்ளே நுழைந்து சுற்றிலும் பார்க்கிறான் அவனை இருபத்தி இரண்டு வயது மதிக்கலாம் முகத்தில் ஏழு நாள் தாடி சட்டை பையின் ஓரத்தில் கையில் பிரிந்திருக்கிறது லாண்டியே நெடுநாளாக பார்த்திராத பைஜாமா ஷேப்புக்கு வந்திருக்கிறது யாரும் யாரும் இல்லையா இல்லையா மணியையர் உள்ளே இருந்து வருகிறார் அவருக்கு வயது ஐம்பது இருக்கும் இடது கையில் கட்டி இருக்கும் கடிகாரம் ஒன்றுதான் அவர் மேனியில் சற்று விலையிருந்தது என்பது தெரிகிறது அவர் முகத்தில் வசீகரமும் சற்றென்று சிரித்து பேசும் விருப்பமும் தெரிகிறது இயற்கையை வேஷ்டியில் துடைத்துக் கொள்கிறார் என்ன இந்த வேளையில வந்திருக்கேள் எல்லாம் மூடியாச்சு கதவு திறந்திருந்தத வாடிக்கையா வேண்டிய ஒருத்தர் வரணும் சினிமாவுக்கு போயிருக்கார் வந்ததும் மூடிடுவேன் அவருக்கு தான் சாப்பாடு வச்சிருக்கு சாப்பாடு இருக்கா எக்ஸ்ட்ராவா இல்லையேப்பா இப்ப எனக்கு பசிக்குதாயிரே மன்னிச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டாச்சு அவருக்கு வச்சிருக்கிற சாப்பாட்டை போட்டா என் சில்ல பேத்துருவார் நல்ல பசியில வந்திருக்கேன் பக்கத்துல வெங்கடா லாட்ஜ் இருக்கே அங்க பூங்கோலை சப்பாத்தி சுட சுட கிடைக்கும் எல்லாம் மூடி இருக்கு சாமி ஓ இன்னைக்கு திங்கக்கிழமையா ம் இப்படியே பொடி நடையா ஸ்டேஷனுக்கு பக்கத்துல டீ கடையில குஸ்கா பாயா குருமான்னு கிடைக்கும் அங்கெல்லாம் சந்தடி ஜாஸ்தி ஒன்னும் இல்லையா மைசூர் தானே ஆ மைசூர் பாக்குதான அதா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் கட்டி தட்டி போயிடுச்சு ரொம்ப பசி போல இருக்கு உங்களுக்கு வேணா ஒன்னு செய்யறேன் அஞ்சு நிமிஷம் காத்து எல்லாம் உப்புமா கிண்டி தர சொல்றேன் சரி செய்யுங்க காத்து லட்சுமி ஒரு ரெண்டரை பிளேட் உப்புமா கிண்டியா பசியோட ஒரு கஸ்டமர் வந்திருக்கார் ரவை இல்ல நேத்திக்கே தீந்து போச்சு சாரி ராசி அது ஒரு நிமிஷம் இருக்கோ கால் கிலோ ரவை வாங்கிட்டு வந்துடுறேன் பாய் கடை திறந்திருக்கும் செத்த சிரமம் பார்க்காம இருந்தேன்னா சாப்பிட்டுட்டே போயிடலாம் இளைஞன் அவர் சென்றதும் தலை நிமிர்ந்து தன் உடலில் எங்கே வைத்தோம் என்று எதையோ தேடுகிறான் சட்டை பையிலிருந்து ஒரு பாதி சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொள்கிறான் தன் சொந்த கவலைகளில் ஆழ்ந்தவள் போல காணப்படுகிறான் மணி ஐயர் ஒரு பொட்டலத்துடன் திரும்பி வந்து கடைக்குள் நுழைகிறார் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த இளைஞனை பார்த்து அதிர்ச்சியுடன் என்ன இது சிகரெட் பிடிக்கிறேன் இதெல்லாம் வேணாமே சாரி சிகரெட்டின் நெருப்பு தலையை குய்து அதை அணைத்து மறுபடி சட்டைப்பையில் போட்டுக் கொள்கிறான் அந்த இளைஞன் மணி ஐயர் சமையல் அறை உள்ளே சென்று சட்டுன்னு பண்ணிடு என்று சொல்லிவிட்டு திரும்ப வருகிறார் ஏன் ஐயரு இந்த ஹோட்டல் இவ்வளவு சீனமா இருக்கு இறைஞ்சி ஹோட்டல்னு சொல்லாதீங்கோ கார்பரேஷன் கார காதல விழுந்துற போது இது மெஸ் பிரைவேட்டா நடத்தின் இருக்கேன் இடம் சுமாரா இருக்குதே நல்லாவே நடத்தலாமே நல்லா கல்ல கட்டுமே கட்டலாம் பணத்துக்கு எங்க போவேன் கால் கிலோ ரவைக்கு கணக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் தினப்படி நல்லா வசூல் ஆகாது எங்கே பத்து பேர் வாடிக்கையாக சாப்பிட்றா அவளுக்கு மாதாந்திர கணக்கு சாயங்காலம் லிமிட்டாக டிஃபன் போடுவேன் காஃபி உண்டு கல்லால் முப்பது ரூபா தேரும் என்ன பிரயோஜனம் தினப்படி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கார்த்தால செலவு இருக்கே என் சொந்த வீடு தான் இது தான் நடத்த முடியறது இல்லைனா நான் எப்பவும் போண்டி கஷ்ட ஜீவனம் தான் சுவாமி என்ன பார்க்கறேன் உங்க மது ஆள் பார்க்க ஏழ்மையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உள்ள நாலஞ்சு அலுமினிய பாத்திரம் இருக்கு வாஸ்தவம் தான் ஒரு காலத்துல நான் பாராசூட் சில்க் சிப்பா போட்டு கை நிறைய மோதிரம் போட்டு கபே பிராமணால் காபி சாப்பாடு ஹோட்டல்னு இந்த இடத்துல பிரமாதமாக நடத்தின்னு இருந்தேன் கார்த்தாலே இட்லிக்கு கியூ நிற்கும் ரேடியோ என்ன ஐஸ் பெட்டி என்ன வாழைத்தண்டு விளக்கு என்ன ம் என்ன எல்லாம் போயிடுத்து பாக்கி இந்த வாட்சி தான் எதனால ரெண்டு விஷயம் ஒண்ணு போட்டி இன்னொன்னு தானம் பக்கத்துல வெங்கடாலஜி வச்சிருக்கான் பாருங்கோ என்கிட்ட சரக்கு மாஸ்டரா இருந்தவன் நெலிவு சுழிவு எல்லாம் நன்னா கத்துட்டான் எனக்கே வத்தி வச்சுட்டான் தோசை போடுறவன் அரைக்கிறவன் எல்லாரையும் சப்ஜாட அழைச்சிட்டு போயிட்டான் தனியா கடை ஆரம்பிச்சிட்டான் என் விலைக்கு அஞ்சு பைசா குறைச்சே வித்தான் பெருசா வந்துட்டான் ரூம் ஃபேமிலி ரூம் ஜனங்களுக்கு மசப்பிள்ளையும் பகட்டிலையும் தானே மோகம் என் வியாபாரம் படுத்து போச்சு உப்மா ரெடி மணியையர் உள்ளே செல்கிறார் இளைஞன் மறுபடி தன் உடம்பில் தேடி பனியனுக்குள் கைவிட்டு தொட்டுக்கொள்கிறான் அந்த இளைஞன் கண்களில் எதிர்பார்ப்பும் பசியும் தெரிகிறது மணியையர் தட்டில் ஆவி பறக்க உப்மாவுடன் வருகிறார் கொஞ்சம் ஊறுகாயும் சக்கரையும் தொட்டுக்க வச்சிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கோ இளைஞன் மிகுந்த ஆர்வத்துடன் அதை சாப்பிடத் தொடங்குகிறான் என் பணத்தை எல்லாம் கோஷ்டியா ஒரு கும்பல் ஒழிச்சுது என் அச்சனோட சேர்ந்துண்டு இங்கு ஃபேக்டரி வைக்கலாம்னு அது ஒண்ணு ஆரம்பிச்சு ஏக நஷ்டப்பட்டேன் இப்ப வந்து என்ன மணி வீட்டை விக்கிறீங்களான்னு கேக்குறான் வெங்கடாலாஜி திமுரு விட்டுடுவானா பிடிவாதமா நடத்தின்னு இருக்கேன் மெஸ்ஸ என் நெத்தியில பாத்தீங்களா இங்கு ஏமாறப்படும் எழுதியிருக்கே தெரியலையா என் தம்பி ஒருத்தன் ப்ரோ நோட் கொடுக்காம அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனான் அப்புறம் என் சம்மந்தி ஒருத்தர் மலை முழுங்கி அப்புறம் பாலா போற முனிசிபாலிட்டி எலெக்ஷன் எல்லாத்துலயும் தோத்தாச்சு ஆனா பணம் இல்லாதது இப்ப நிம்மதியா போச்சு பணம் இருந்தா பிடுங்கல் ஜாஸ்தி தூக்கம் குறைச்சல் இப்ப ஒருத்தன என்ன பார்க்க வர்றதில்லை ஹீஹின்னு பல்ல அழிக்கிறது இல்லை பசியார பத்து பதினஞ்சு பேத்துக்கு சோறு போடுறேன் பட்னி கிடைக்கல தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கு அதுக்கு மேல என்ன வேணும் உங்களை மாதிரி நல்ல பசியோட வர ஆத்மாவுக்கு பண்ணி போடுறதுல உள்ள சந்தோஷம் எனக்கு போரும் இளைஞன் தண்ணீர் குடித்துவிட்டு தட்டிலேயே களி அளவி கொள்கிறான் அவர்கள் இருவரும் கல்லாவுக்கு அருகில் வருகிறார்கள் என்ன பெருசா கேட்டுற போறேன் ஒரு ரூபா கொடுங்கோ சில்லறை இருக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன் மணி ஐயர் தன் பூநூலில் சாவியை எடுத்து கல்லா மேஜையின் ராயரை இருக்கும் காசை எண்ணுகிறார் இளைஞன் தன் பனியனுக்குள் கைவிட்டு இடுப்பில் உள்ள பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொருளை எடுக்கிறான் சுமார் ஆறு அங்குல நீளம் உள்ள பிடி வைத்த கத்தி மணி ஐயர் பணத்தை எண்ணிக்கொண்டே முப்பத்தி மூணு ரூபாய் சில்றதா இருக்கு போதும் ஒண்ணு போச்சுன்னா நாற்பத்தி நிமறுகிறார் இளைஞன் கையில் கத்தியை பார்த்து திடுக்கிடுகிறார் என்ன இப்படி சட்டம் போட கூடாது கத்தியாலே கீழிச்சிருவேன் எல்லாத்தையும் கொடுத்துரு எல்லா எடு எடுக்கிற அனாவசியத்துக்கு கூச்சல் போடாம இருந்தா ரத்த சேதம் ஏற்படாது வேணா வேணாம் இந்தாங்கோ மிகவும் தயாராக அத்தனை நோட்டுகளையும் அவன் கையில் திணிக்கிறார் எடுத்துட்டு போயிடுப்பா எனக்கு பதறது அவசரமாக அந்த இளைஞன் நோட்டுகளை தன் பையில் திணித்துக் கொண்டு அவன் கையில் கவிழ்க்கிறார் வாட்சையும் கழட்டி கொடுக்கிறார் இளைஞன் அவற்றை தனது பாக்கெட்டில் திணித்துக் கொண்டு சத்தம் போடுவியா கத்தியை காற்றில் கீறுகிறான் அவன் கை நடுங்குகிறது

என்ன பிரயோஜனம் சம்பாதிக்க திறமை இல்ல எங்க பார்த்தாலும் போட்டி நாய் பொழப்பு நம்புனா நம்பு நம்பாட்டிப்போ நான் செய்கிற முத திருட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கிட்ட தானே என்னால் திருட முடியும் நாணயமாக சம்பாதிக்க முயற்சி பண்ணி எனக்கு அழுத்து போச்சு உன் கதையே சொன்னேன் என் கதையில ஏழ்மையையும் பசியும் தவிர வேற ஒன்றும் கிடையாது சாரி இளைஞன் விருட்டென்று கிளம்பி செல்ல அவர் சென்ற திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயர் திடீரென்று ஞாபகம் வந்தவராக வெளியே செல்கிறார் சொல்ல மறந்துட்டே அந்த வாச்ச கொஞ்சம் அப்பப்பா ஆட்டிக்கோங்க அப்பத்தான் ஓடும் சொல்லிவிட்டு வந்து கல்லாவில் உட்காருகிறார் அவரது மனைவி லக்ஷ்மி ஒரு தமிழரை கலக்கிக்கொண்டே வெளியே வருகிறார் அவரு அவரு போயிட்டாரா வைத்தஞ்சி கொஞ்சம் இருந்தது சுட பண்ணி கொண்டு வந்தேன் வந்தவன் சிறுகதை நிறைவு பெற்றது ஆனந்த விகடன் இதழில் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை திரு பூரணம் விஸ்வநாதன் அவர்களால் மேடையில் பல முறை இந்த நாடகம் அரங்கேற்ற இந்த கதைக்காக இளைஞன் கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்த நண்பர் சாமுவேல் அவர்களுக்கு மிக்க நன்றி தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி